Hi students, இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான வீடியோ class 11th and 12th all subjects all students கான அது government school and matriculation school students கான 20 days center challenge ஓட day 3 கான schedule இது public exam I mean annual exam 2024 கானது 600 க்கு 570 plus score பண்றதுக்கான முக்கியமான ஒரு வீடியோ so day 1 முடிச்சிட்டோம் day 2 முடிச்சிட்டோம் இன்னைக்கு day 3 so proper-ஆ வந்து follow பண்ணுங்க குடுக்குற क्वेश्चंस வந்து ப்ராப்பரா வந்து प्रिபெயர் பண்ணுங்க சோ கண்டிப்பா வந்து நீங்க 600 க்கு வந்து பப்ளிக் எக்ஸாம்ல 570 and above ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம் இத மட்டும் நீங்க प्रिபெயர் பண்ணீங்கன்னா சோ பாப்போம் இன்னைக்கு டே 3 ல ஈவினிங் 5:30 to 6:30 pm சோ இப்போ சில நாள் ஹாலிடேஸ் வரதுனால நீங்க இத மார்னிங்ல இருந்தே ஃபாலோ பண்ணலாம் சப்போஸ் சில நாள் ஃபாலோ பண்ண முடியலனா அடுத்த நாள் லீவு கிடைச்சுனா ரெண்டு ஷெட்யூல ஃபாலோ பண்ணலாம் ஓகே சோ அது பாத்துக்கோங்க சரி அப்ப ஈவினிங் 5:30 to 6:30 pm 1 hour வந்து தமிழ் அலகு 2 ல உரைநடை மற்றும் செய்யுள் பகுதி 6:30 to 8 pm 1.5 hours இருக்கு மேக்ஸ்ல chapter 2 ல வந்து first 50% problems first 50% னா கரெக்ட்டா 50% இல்ல ஒரு chapter வந்து ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க first அந்த second chapter கான important questions ஓட வீடியோஸ் ஓட லிங்க் இந்த வீடியோ descriptionல கொடுத்திருப்பேன் சோ அதுல second chapter எடுத்து அதுல இருக்கிற questions எல்லாம் மார்க் பண்ணுங்க நான் கம்மியா தான் கொடுத்திருக்கேன் ஒரு என்னது ஒரு 1 ஆர் 2 मिनिट्सலயே வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம் நோட் பண்ணிட்டு அந்த சாப்டரை வந்து ரெண்டா பிரிங்க அதுல வந்து இன்னைக்கு மேக்ஸिमम அந்த 1 1/2 ஹவர்ஸ்ல எவ்வளவு प्रिபெயர் பண்ண முடியுமோ அத प्रिபெயர் பண்ணுங்க மீதி இருக்குறத நெக்ஸ்ட் டே பாத்துக்கலாம் அதே மாதிரி எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமே கொடுத்திருக்கேன் சோ அப்ப பியூர் சயின்ஸ் ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து ஜூலஜி சாப்டர் 2 ல ஃபர்ஸ்ட் 50% எவ்வளவு முடியுமோ அவ்வளவு प्रिபெயர் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்புறம் காமர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சாப்டர் நம்ம ஆல்ரெடி 5 and 6 முடிச்சிட்டோம் sorry 3 and 4 முடிச்சிட்டோம் இன்னைக்கு வந்து 5 and 6 காமர்ஸ்ல ஓகேவா இப்போ டே 1 ல ஃபர்ஸ்ட் 2 சாப்டர்ஸ் டே 2 ல 3rd 4th இன்னைக்கு டே 3 ல வந்து 5 and 6 8 to 8:30 pm half an hour வந்து டின்னர் 8:30 to 9:45 pm physics unit 1 ல லாஸ்ட் இருக்கக்கூடிய ரிமைனிங் போர்ஷன் ஏனா அத 3ஆ டிவைட் பண்ணிருந்தோம் 35% இன்னைக்கு remaining 30% okay so that complete பண்றேன் accountancy பொறுத்தவரைக்கும் unit 2 ல first 50% முதல்ல இருந்து 50% portions இல்ல 60 70 உங்களுக்கு எவ்வளவு முடியுதோ அவ்வளவு prepare பண்ணுங்க அந்த டைம்ல so next 9:45 to 11 pm chemistry unit 3 fully morning வந்து 5 to 6:30 am 1.5 hours வந்து இன்னைக்கு biobotany biologyல biobotany எடுத்துக்கறோம் biobotanyல chapter 2 அதே மாதிரி பியூர் சயின்ஸ் ஸ்டூடண்ட்ஸ் வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பாட்டனில வந்து சாப்டர் 2 50% ஓகே சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 50% தான் நீங்க இன்னைக்கு प्रिபெயர் பண்றீங்க ஓகேவா சோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் சாப்டர் 3 கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் சாப்டர் 3 சோ நெக்ஸ்ட் 6:30 to 7:30 am 1 hour இந்த இங்கிலீஷ் யூனிட் 2 ல ப்ரோஸ் அண்ட் போயம் சோ எல்லா இம்பார்ட்டன்ட் क्वेश्चंसோட வீடியோஸோட லிங்க் இதல கொடுத்திருக்கேன் அதல வந்து பியூர் சயின்ஸ்க்கு மட்டும் நம்ம half yearly எக்ஸாம்க்கு ஃபாலோ பண்ணோம் இல்லையா அந்த வீடியோ மட்டும் போதும் அத நம்ம பப்ளிக் எக்ஸாம்க்கு ஃபாலோ பண்ண போறோம் சோ அதனால வந்து அந்த பியூர் சயின்ஸ் ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா பியூர் சயின்ஸ்க்கு பாட்டனி அண்ட் ஜூலஜி தனியா இருக்குல சோ அதுக்கு வந்து half yearly எக்ஸாமோட அந்த வீடியோட லிங்க் இதல கொடுத்திருக்கேன் சோ அத கிளிக் பண்ணி பாருங்க ஓகே சோ இது டே 3 கான ஷெட்யூல் முக்கியமான ஒரு ஷெட்யூல் நல்ல தெளிவா பிராக்டீஸ் பண்ணுங்க மறக்காம இத உங்க फ्रेंड्सக்கு ஷேர் பண்ணுங்க ஆல் தி பெஸ்ட் Thank you.